கூடி பணம் இருக்குது. துரோகிகளுக்கு கைகூலித்தனம் பரிசாக இருக்கிறது. தேவர்கள் இந்திரன் தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து முருகனிடம் முறையிட்டு இந்த மாதிரி சூரபத்மன் எங்களை படுகொலை எங்களை வந்து துன்புறுத்துறான், அவங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்துன்னு சொன்னதுக்கு பிற்பாடு நம்ம தமிழ் கடவுள் பச்சை தமிழன் சூரபத்மனை போட்டு தள்ளிடுறான்ல, போட்டு தள்ளினதுக்கு பிற்பாடு இந்திரன் தலைமையில் தேவர்கள்லாம் ஒன்னா வந்து அவனுக்கு ஒரு சன்மானம் கொடுக்குறாங்க, கௌரவிக்கிறாங்க. இந்திரன் என்ன தெரியுமா பண்றான்? இந்திரன் யார் தெரியுமா? இவெல்லாம் ஒழுக்கக்கேடு சொல்றான்ல, நியாயமற்ற. ராவணன் அடுத்தவர் மனைவியை கைய பிடிச்சி இழுத்ததுக்காக அவனை படுகொலை செய்தேன், அவன் ஒழுக்கக்கேடானவன் சொல்லுகிற இந்த பார்ப்பனியும் இன்னொரு பக்கத்துல தேவர்களின் தலைவன் யார தெரியுமா கொண்டாடுறான்? ஃபுல் டைம் இந்திரனுக்கு என்ன வேலை தெரியுமா? அடுத்தவர் மனைவிகளோடு உறவு கொள்வது. அவனே கதை எழுதி வச்சிருக்கான். அதுவும் யாரு? ரிஷி பத்னின்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். இந்த ரிஷி இருக்காங்க இல்ல, ரிஷி யார் தெரியுமா? அவனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பல வருஷம் தமம் பண்ணுவான், கொண்டாட்டி ஒண்ணு கல்யாணம் பண்ணிப்பான், அந்த பணி உடைய செய்யணும் அவ்வளவுதான். பச்சையா சொல்லணும்னா தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான், அவனுக்கு பேர் தான் ரிஷி. இந்து சமூகத்துல இத பார்த்து என்ன பண்றாப்புல இந்திரன் பார்த்து ஒரு ரிஷியோட மனைவி அகலிகை மீது ஆசைப்படுறான், அவளோட உறவு கொள்றான். அந்த அகலிகைக்கு உறவு கொண்டு அவளை கல்லா போன்னு சாபம் கொடுக்குறான், கல்லா போயிடுறான். இது மட்டும் இல்ல, ஏராளமான பெண்களோடு உறவு கொள்வது இது மட்டும் இல்ல இந்திரனோட கடை. இன்னொரு விஷயம் வச்சிருக்கான். இன்னொன்னு தெரியுமா, அவர் ரம்பா ஊர்வசி மேனகான் மூணு பெண்களை வேலைக்கு வச்சிருக்கான். அந்த பெண்கள் என்னன்னா, எங்கெல்லாம் தேவர்கள் அல்லாத பிராமணர்கள் அல்லாத பார்ப்பனர் அல்லாத முனிவர்கள் தவம் செய்து வரத்துக்காக உட்கார்ந்துருக்கிறானோ அவனை இந்திரன் ஆள விட்டுலாம் கொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, மாபெரும் பேரழகிலான மேனகை ஊர்வசி இவங்களை வந்து ஏவி விட்டு அவங்க முன்னால போய் ஆட விட்டு அவர்களின் தளத்தை கலைத்து அவங்களோட சேர்ந்து விடுறது இருக்கா இல்லையா? அப்ப யார் இந்திரன்? அவன் அடுத்த மனைவிகளோடு உறவு கொள்ற ஒழுக்கிக்காடான மட்டுமல்ல, அவன் தான் உலகத்தின் முதல் மாமா. நான் சொல்லல, கதையில இருக்கு. ஒரு சிவாஜி கணேசன் படம் யமனுக்கு யமன் ஒரு படம் வந்தது, அந்த படத்துல இந்த வார்த்தை அப்படியே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இங்க நாளைக்கு வந்து ஏன் சண்டை வரக்கூடாது இல்ல, சிவாஜி கணேசன் சார் வந்துட்டு தான் நம்ம கிட்ட வரணும். அந்த படத்துல வசனம் இருக்கு, இந்திரனை பார்த்தே கேட்கிற மாதிரி கேள்வி வரும். அவர் தான் முதல்ல படிக்கிறார், இருக்கா இல்லையா? அப்ப அடுத்தவர் மனைவியோடு உறவு கொள்வது, பெண்களை கூட்டி கொடுப்பது, இதையெல்லாம் தன் தொழில் கடமையாக வைத்திருக்கிற இந்திரனை தேவர்களின் தலைவர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனே கதை எழுதுறான். சீதையை கைபடாமல் தூக்கி வைத்திருந்த அவனுக்கு மரணதண்டனை கொடுப்பதும் இந்திரனை தலைவராக கொண்டாடும்னா எங்கடா இருக்கும் ஒழுக்கம்? எவனை ஏமாத்துறதுக்கு? பார்ப்பனியத்தின் ஒழுக்கம்ங்கிறது என்ன தெரியுமா? ஒழுக்கத்தை கடைபிடிப்பதல்ல, அடுத்தவர்களின் ஒழுக்கமின்மையை சுட்டி காட்டுவதன் மூலமாக தன்னை ஒழுக்கவாதியாக சித்திக் கொள்வது. அதுதான் நடந்தது, அதுதான் இல்லையா இந்திரன் கதை? அதுதான். அப்போ இந்த இந்திரன் என்ன பண்றான்? ராமனுக்கு முருகனுக்கு ஒரு கைகூலி தரான். என்ன கொடுக்கறான் முருகனுக்கு? முருகனுக்கு தண்ணி சாகம் எடுக்கிறவங்களுக்கு கொடுங்க தம்பி, கேட்கறவங்க கொடுங்க, கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தம்பி, கேட்கறவங்களுக்கு கொடுங்க. அடியோ, அப்ப ராமனுக்கு முருகனுக்கு இந்திரன் என்ன பண்றான்? ஒரு கைகூலி கொடுக்குறான். ஆஹா, நீ எங்களை தேவர்களை எல்லாம் துன்புறுத்திய, எங்களை துன்புறுத்திய நரகாசுரனுங்கிற பச்சை தமிழ்ல போட்டு தள்ளிட்டு உனக்கு சன்மானம் கொடுக்குன்னு ஒண்ணு சேர்ந்து முருகனுக்கு என்ன சன்மானம் கொடுக்குறான் தெரியுமா இந்திரன்? மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மேனகையை ஏவி விட்டான், அதெல்லாம் பண்ணா, மாறாக முருகனுக்கு தன் மகள் தெய்வானையை மனம் முடித்து கொடுக்குறான். கொடுத்தானா இல்லையான்னு சொல்ல சொல்லு. நீ எப்படி தமிழ் கடவுங்கிற முருகனை நீ எப்படி தமிழ் கடவுங்கிற? யாரு பச்சை தமிழான சூரபத்மனை போட்டு தள்ளிட்டு இந்திரன் பூண்டு மேல ஆசைப்பட்டதுனால, மாமா நான் சூரபத்மனை கொலை செய்து விட்டு வந்து உன் மகளை திருமணம் முடிக்கிறேன் சபதம் பண்ணிட்டு போய் பச்சை தமிழ போட்டு தள்ளிட்டு அங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்கான். இவன் நம்மளுக்கு ஆளா? அதை விட பெரிய சம்ஹாரம் பண்ணிருக்கான். இதாவது பச்சை தமிழனான யாரு? சரகாசுரனை சூரபத்மனை படுகொலை செய்தான் முருகன். அதற்கு பின்னால் அந்த சூரபத்மனின் வாரிசான தமிழர்களான பள்ளர், பறையர், சாணார், சக்கிலியர் என்கிற சூரபத்மனின் வாரிசுகளாக இருந்த அந்த தமிழர்கள் மீது ஒரு சம்ஹாரத்தை பண்ணா இதே திருச்செந்தூர்ல இருக்கிற முருகன். என்ன தெரியுமா அந்த சம்ஹாரம்? கோயில் வாசல்ல போர்டு வச்சிருந்தான். என்ன போர்டு தெரியுமா? இந்த கோயிலுக்குள் பள்ளர், பறையர், சாணார், சக்கிலியர் நுழைய தடை என்று 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க போர்டு இருந்தது. முருகனோட சம்ஹாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் அந்த நரகாசுரன் வீண்டான்.
அவர்களின் பேரனை அவமானப்படுத்தி பச்சை தமிழர்கள் கோயிலுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னபோது, நவீன காலத்தில் இந்த சூர சம்ஹாரம், நவீன காலத்தில் நரகாசுரன், அந்த நரகாசுரனை விட பல மடங்கு உயர்ந்த நரகாசுரன், அவரை வீழ்த்தவே முடியல இன்னைக்கு வரைக்கும். இந்த நரகாசுரன் திரும்ப பண்ணாரு, இந்த நரகாசுரன் முருகனையே சம்ஹாரம் பண்ணி நரகாசுரன் பேரர்களான பள்ளர், பறையர், சக்கிலியர், சாணாரை கோயிலுக்குள்ள அனுப்பிய என் தலைவர் தான் இந்த நரகாசுரன். சரியா? முடியல, நீ எவ்வளவு தடுத்து பார்த்தா பாத்துலான்டான்னு இந்த 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பவும் இருக்கு சவால் விட்டு சொல்றேன். அங்க இருந்த போர்ட அடிச்சு உடைச்சு, டேய் வா வில் வித்த, உங்க அம்மா கிட்ட வாங்கின ஆயுதம் அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு, அது 2000 வருஷமாவது, என்கிட்ட நவீன வெப்பன் இருக்கு, நான் AK-75 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லல. அவரு என்ன இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் பழைய ஆயுதம் முடிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் துப்பாக்கி வந்துருச்சு, நீ 2000 வருஷத்துக்கு முன்னால வச்சிருக்கிற வேலை வச்சுக்கிட்டு என்கிட்ட மோத முடியாது. நான் வெள்ளக்கார துப்பாக்கிய பார்த்தவன், பல பேர் ஆளை பார்த்தவன், தம்பி ஓரமா போய் விளையாடுப்பா சின்ன பையில, வாங்க பாரு உள்ள விட்டார் நம்மால் பெரியார். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சுதான் இல்லையா சம்ஹாரம் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. அன்னைக்கு மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த மக்கள் தான் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் தர்ம கத்தவாக நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்திருக்கிறாங்கன்னா, அது நவீன காலத்தின் என் தலைவன் நரகாசுரன், இரணியன், சூரபத்மனின் அவர்களை தாண்டிய அவர்களுக்கும் தலைவனான தந்தை பெரியார் பெற்றுக் கொடுத்து விட்டுனே இல்லையா? அடிச்சு தூக்குனார் ஒரே தூக்கா. இவன் என்ன சொல்றான், முருகன் தமிழ் கடவுள் தான், முருகன் தான் மாறிட்டான், நம்மளே போட்டு தள்ளிட்டான். சரி, தமிழ் கடவுள்னா என்ன பண்ணிருக்கணும், தமிழ் கடவுள்னா ஐயனாரு கருப்புசாமி, யார் அவங்க, பச்சை தமிழர்கள் தானே, ஐயனார் கருப்புசாமியா? அப்ப தமிழ் கடவுள் முருகன் யார் அண்ணனா ஏத்திருக்கணும், கருப்பு அண்ணே, கருப்புசாமி என்ன, கருப்பண்ண அண்ணே, ஐயனார் என்ன, நீங்க தானே எனக்கு அண்ணன் முருகன் சொல்லிருக்கணும்ல. இவன் என்ன பண்ணிட்டான், ஐயனாரு கருப்புசாமி என்கிற நமது தமிழ் அண்ணன்மார்களை புறந்தள்ளிட்டு கடவுள, இவங்கெல்லாம் ஒரு கடவுள்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஐயர் விநாயகர் அண்ணனா ஏத்துக்கிட்டான். ஐயர் விநாயகர் அண்ணனா ஏத்துக்கிட்டது கருப்புசாமியும் ஐயனாரியும் ஒரு கடவுளா கூட மதிக்காத முருகன் கணக்கிலே சேர்த்துக்கல, மாறாக முருகன் விநாயகரை ஏத்துக்கிட்டு போயிட்டான். இங்க வந்து விநாயகருக்கு போயிட்டு அங்க என்ன ஆயிட்டான், ஐயர் குடும்பத்துக்கு சம்மந்தியாக மாறி அங்க போயிட்டான் குடும்பம் நடத்த. அதை எதையும் உடைக்காம முருகன் தமிழ் கடவுள், முருகன் தமிழ் கடவுள்னு இன்னைக்கு வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இந்த இடத்துல முருக வழிபாடு, இன்னைக்கு இந்த மருதமா முருகன் இருக்காருல்ல, மருதமலை முருகன், இந்த மருதமலை முருகன் எப்படி தெரியும் வெளியே எல்லாருக்கும், எப்படி தெரியும், தேவர் சின்னப்பா தேவர், அவரு இந்த முருகனை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. மருதமலையில ஒரு முருகன் இருக்கான், ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு. தான் சம்பாதித்த தொகையில் மிக பெருமை, யாரு தேவர், யாரு சின்னப்பா தேவர், யாரு சினிமாக்காரர் மட்டும் இல்ல, அவர் வேற யாரு வரலாற்றுல, நான் சொன்ன புராண கதை இல்ல, சூத்திரர் மட்டும் இல்ல, வேற யாரு, இன்னொன்னு இப்ப சொல்லி முடிச்சல ஒரு கதை, சூரபத்மனோட பேரன் அவரு. அவரு நம்ம தாத்தா சூரபத்மனிய போட்டு தள்ளணும் இவன் தான் தெரியாம என்ன அண்ணன் வெளிப்பட்டாரா, சூரபத்மனை போட்டு நம்ம தாத்தா சூரபத்மனிய போட்டு தள்ளணும் தான் இந்த முருகங்கிறது தெரியாத அப்பாவியாக நம்ம சின்னப்பா தேவரு மருதமலையில போய் கண்டுபிடிச்சு இவர் தாயா முருகன் அறிமுகப்படுத்தி தான் சம்பாதிச்ச காசியெல்லாம் செலவு பண்ணி முருகா மருதமலை முருகா மருதமலை முருகான்னு சோமம் வச்சு பாட்டெல்லாம் பாடி சினிமா எல்லாம் எடுத்து முருகனை கொண்டாந்து வச்சா முருகன் பார்த்தா எல்லாத்தையும் பயன்படுத்தியாடே, நீ அன்னைக்கு இருந்த சூரபத்மனோட பேரன் தானடா, சூரபத்மனுக்கு நேர்ந்த கதி தான் உனக்கு நேரும்னு சொல்லி தேவர் பிலிம்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டான். தேவர் பிலிம்ஸே கிடையாதுங்க இப்ப, முருகனை நம்பி 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 முருகனுக்காகவே ஒப்படைச்ச தேவர் பிலிம்ஸையே க்ளோஸ் பண்ணிருக்கான். இவன் இப்ப சொல்றான் முருகனை மேல வந்துடலாம், அதாவது பரவாயில்ல, வீட்டுக்கிட்ட தேவர் பிலிம்ஸே கிடையாதுங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகரை தரம் உயர்த்தி தமிழ்நாட்டு முதல்வராக வருவதற்கு பெரும் காரணம் சின்னப்பா தேவரோட திரைப்படங்கள். அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் பெரிய வேகப்பட்ட படங்கள் எடுத்து கொடுத்தாரு அவருக்காக. அப்ப என்ன பண்ணா முருகன் கரெக்டா தான் இருக்கிறான், ஓ இவன் நரகாசுரன் ஆள் போல தெரியுது, சூரபத்மா ஆள் போல தெரியுதுன்னு தெரிஞ்சு கடைசியா எல்லா லாபத்தையும் அனுபவிச்சுட்டு தேவர் பிலிம்ஸ் குணாஸ் பண்ணிட்டான். இது கூட பரவாயில்ல, ஏவி முராஜன் ஒருத்தர் இருந்தாரு, அவரு படத்துல பாத்தீங்க கூட பாப்பீங்களா டிவியில, இந்த பக்கம் முருகா 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 முருகா, நீ இல்லாத கடவுளே கிடையாது, அப்படி இப்படி 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 என்னாரு முருகனை நம்பி அவர் ஒரு படம் எடுத்தார் லாரி டிரைவர் ராஜா கண்ணு. ஓ இந்த ஏவிமராஜன் இவன், இந்த சிந்தப்பா தேவரு, இந்த பயன்லாம் பூரா நரகம் நம்ம சூரபத்ம வாரிசு போல தருதுன்னு முருகா முருகா முருகான்னு எடுத்தாரா,
அவரு ஏபிஎம் ராஜனோட தீவிர முருக பக்தரான ஏபிஎம் ராஜன் படத்தை க்ளோஸ் பண்ணி அவர் நடுத்தருக்கு கொண்டு வந்து அவர் தற்கொலைக்கு தள்ளி விட்டான் முருகன். நம்பி வந்த முருகனை அவர் என்ன பண்ணாரு, அடே 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 இந்த முருகன் இருக்கிற மதமே இருக்கு வானா, அந்த கிறிஸ்து மதத்துக்கு போயிட்டாரு, வானே வா எனக்கு முருகன வானா, இந்த முருகன் இருக்கிற மதமே இருக்கு வானான்னு, மதமே நான் கன்வெர்ட் ஆகி போறேன்டான்னு என்ன பண்ற, முருகன் இருக்கிற மதத்துக்குள்ளார நான் இருக்க மாட்டேன், ஒன்னு முருகன் இருக்கு சொல்லி இல்லை நான் இருக்கிறேன்னு கேட்டாப்ல, ஐயா அவர்களும் அனுப்ப முடியாதுப்பா நீ ஒரு போன்ட்டாங்க நான் போறேன்னு அந்த அளவுக்கு அவ்வளவு பக்தரா வெளியே போயிட்டாரு. இப்போ ஒரு கிறிஸ்துவர் அவரு முருக பக்தரா மாறி நம்மளுக்கு முருகரை சொல்றாரு, ஐயோ இந்துவா இருந்தவனே கிறிஸ்துவ நான் மாத்திட்டான், நீ கிறிஸ்துவ வந்து எங்களுக்கு முருகனை சொல்லி கொடுக்குறியா, எங்களுக்கு தெரியாத முருகனை, நீ என்ன கிறிஸ்டியனு நீ என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, உன்னோட எங்களுக்கு நல்லா முருகனை தெரியும், ஏன்னா நீ பாரம்பரியமா உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் இயேசுவை தான் நீ கும்பிட்டீங்க, இயேசுவை கும்பிட்டு நீ முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்த எங்க கிட்ட வந்து நீ முருகனை கும்பிடுறியா இல்லையான்னா முதல்ல உங்க அப்பாவை கும்பிட்டு சொல்லு முருகனை. சும்மா மக்கள் மத்தியில் குழப்பம் விளைவிப்பது, இந்துத்துவ சக்திகளுக்கு அடியாளாக போவது, இங்க இருக்கிற பெரியார் இயக்க முற்போக்காளர்களுக்கு எதிராக வினையாற்றுவதுதான் இங்க இருக்கிற இந்துத்துவ அஜெண்டா. பெரியாருக்கு எதிராக பெரியார்களுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் பார்ப்பனித்துக்கு எதிராக பேச மாட்டாங்க, அவங்க எல்லாம் சாதிக்கு எதிராக பேச மாட்டாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க. பெரியார் என்கிற முற்போக்காளருக்கு எதிராகவே நீ பேசுறீனா ஜாதி வெறியனுக்கு எதிராக எவ்வளவு தீவிரமா பேசணும், அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலன்னா இவங்க அவட நோக்கம் என்ன? அப்ப என் நோக்கம் என்னன்னா இவங்க நோக்கம் இங்க சாதிக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக தமிழர்கள் ஒன்றாக இருக்கணும், தமிழன் இந்து கிடையாது, இந்துங்கிற உணர்வே தமிழனுக்கு எதிராக இருக்குது, தமிழன்லாம் சாதி கடந்து ஒன்னா வரும் பெரியார் பாடுபட்டதுனாலதான் இன்னைக்கு சாதி சமயங்கள் எல்லாம் கடந்து தமிழன் வீதியில வந்து தமிழன் நினைக்கிற அடையாளத்தை கொண்டு வந்தாரு, மீதியும் இவங்க சாதியத்தையே கொண்டாந்து. சரி முருகன் தமிழ் கடவுள் என்ன எவிடன்ஸ் இருக்கு, தமிழ் கடவுள் பேர் இருக்கு அதெல்லாம் சரிதான், உணவு முறையில் முருகனுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு, ஐயனார் அசைவம் சாப்பிடுறாரு, கருப்பு சாமி அசைவம் சாப்பிடுறாரு, முருகன் என்னைக்காவது நீ வழிபடுற முருகனுக்கு என்னைக்காவது நீ ஆடு கோழி படையிலட்டு கொண்டிருக்கியா முருகன் சாப்பிடுவாரா? முருகன் என்ன சாப்பிடுறாரு, சிவன் கோயில்ல பெருமாள் கோயில்ல அவங்க என்ன சாப்பிடுறாரோ அதே ஐட்டம் தான் சாப்பிடுறாரு, அதே சக்கரை பொங்கல் அதே நெய்வைத்தியம் அதே தான் சாப்பிடுறாரு. நாங்க என்ன சொல்றோம், முருகன் தமிழ் கடவுளா இருந்துகிட்டு மாட்டுக்கறி கூட வேணாம், நீ ஆட்டுக்கறி சாப்பிடுவாரா, ஆட்டுக்கறி படையில் வைக்குமா முருகனுக்கு? அப்ப முருகன் தமிழர்னு சொன்னா தமிழரோட பாரம்பரிய உணவாக இருக்கிற ஆடு கோழி மாடு சாப்பிடாத கடவுள் எப்படி தமிழ் கடவுளாக இருக்க முடியும்ங்கிறத நான் கேட்கிறேன். அப்ப முருகன் என்னவா இருக்கிறான்னா சூரபத்மன் என்கிற பச்சை தமிழ் போட்டு தள்ளதோட நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா அவன் என்ன வேலை பார்த்திருக்கிறான் முருகன் பாத்தீங்கன்னா, இங்க இருந்துகிட்டே என்ன இருந்திருக்கிறான், நம்மளா இருந்துகிட்டே பார்ப்பனர்களுக்கு அடியாளா போய் பிஜேபிக்கு ஆளா இருந்து கொண்டு தமிழர்களை போட்டு தள்ளுறாருல்ல நம்ம அர்ஜுன் சமத் சாரு, அந்த வேலையை பாத்துக்கிறோம். அர்ஜுன் சமத்தோட முன்னோடி தான் யாரு, முருகன். அர்ஜுன் சமத் சார் சொல்லலாம் முருகன் நம்ம தமிழ் கடவுள்னு, ஏன்னா அவருக்கு முன்னோடி அவர் இருக்கிறாரு. நீ எதுக்கு எங்கிட்ட வந்து குழப்பம் வைக்கிற, எதையாவது ஒரு கிளியர் நான் சொல்றேன், சாமி கும்பிட்டாலும் அதுல ஒரு நேர்மை சொல்றத நிரூபிக்கணும், சும்மா சொல்லக்கூடாது. சூர சம்ஹாரம் நடந்தா இவங்களும் கொடி எடுத்துட்டு போறாங்க, போட்டதே முப்பாட்டன் தமிழன, நீ இந்த தமிழ் கொடி எடுத்துட்டு போறன்னா சூர சம்ஹாரம் பண்ண பச்சை தமிழனுக்கு நீ ஆதரவா, சூர சம்ஹாரத்தில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சூரபத்மனுக்கு நீ ஆதரவா, இல்ல அவனை போட்டு தொன்ன தமிழன் சொல்ற அவனுக்கு ஆதரவா, தெளிவா சொல்லு. முருகன் அடையாளம்னா குறைந்தபட்சம் அசைவம் ஒரு ஆம்புலேட் ஆபாயெல்லாம் சாப்பிடணும் இல்லையா அவரு, ஏன்னா ஐயரே இப்ப சாப்பிடுறாரு முட்டை சைவம் ஆயிப்போச்சு, ஐயரே இப்ப சைவம் உனக்கு வந்துட்டாரு, அப்ப கூட முருகன் முட்டை கூட சாப்பிட மாட்டாருன்னா எப்படியா நாங்க ஒத்துக்கிறது? அப்ப எல்லாவற்றையும் என்னன்னா இந்த கண்ணோட்டம். அப்ப தீபாவளி முருகன் ரொம்ப நேரம் போயிட்டோன்ன, தீபாவளி எப்படி தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு, ராஜராஜ சோழன் எப்படி ஒரு தமிழ் விரோத மன்னனாக இருந்து இங்க பார்ப்பனியத்தை நிலைநிறுத்தினானோ, அவன் திருக்குறளை பரிந்துரைக்கல, அவன் சங்கத்தமிழை பரிந்துரைக்கல, அண்ணன் சொன்னார்ல இது திருக்குறள் பத்தி எல்லாம் சொன்னார்ல அண்ணன், திருக்குறள் வள்ளுவர் படிச்சாரே திராவிட இயக்கம் தான் படிச்சுதா, திராவிட இயக்கம் தான் படிச்சு வச்சுதான்னு கேட்கறியே, வள்ளுவர் படிச்சிருக்கிறாரே வள்ளுவர் எப்படி படிச்சாருன்னு கேட்கிறான், அடே வள்ளுவரே திராவிட இயக்கம் தான்டா, ஏன்னா வள்ளுவர் பாரம்பரியம் அவரு வேத மறுப்பு எல்லாமே திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம். நான் எங்க இருந்து பாக்குறேன், புத்தர்ல இருந்து பாக்குறேன், புத்தர் யாரு சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றாங்க, எவ்வளவு வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்ன உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் அது எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்குது. சிந்து சமவெளி நாகரத்தை திராவிட நாகரிகம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இங்க இருக்கிற அறிஞர்கள் சொல்றாங்க, நம்ம சொல்ல பெரியார் இயக்க சொல்ல சிந்து சமவெளி நாகரிகம், 5000 6000 ஆண்டுகள் முன்ன நாகரிகம் அது திராவிட நாகரிகம்னு நம்ம சொல்ல,
எவனோ சம்பந்தம் இல்லாத ஆய்வு பண்ண சொல்லிக்கலாம் திராவிட நாகரிகம். அது எங்க இருக்குது? அது தென்னாட்டுல கூட இல்ல, அது இந்தியாவிலே இல்ல. எங்க இருக்குது? அது பாகிஸ்தான்ல இருக்குது. இப்ப அது மொகஞ்சதாரம் அரப்பு அங்க இருக்குது. பாகிஸ்தான்ல இருக்கிறவனே திராவிடன்னா என்ன அடையாளம்னா, பாப்புனியத்தை மறுத்து வாழ்ந்தவன் திராவிடன். அது சிந்து சமவெளி நாகரத்தில் இருப்பது என்ன அடையாளம்னா, அது திராவிட நாகரிகம். ஏன் சொல்றான்னா, ஆரிய கலப்பில்லாத நாகரிகம் திராவிட நாகரிகம். அதற்கு முன்னால் பாட்டஸ் பார்ப்பனியத்தை எதிர்த்து யார் அரசியல் செய்தார்களோ அவர்களாம் திராவிட அடையாளம் உள்ளார்கள். திராவிட அரசியலின் பாட்டஸ் எதிர்ப்பு எங்க இருந்தவங்க தெரியுமா? அது என் தலைவன் பெரியாருக்கும் என் தலைவன் அம்பேத்கருக்கும் முன்னோடியான புத்தர் காலத்திலிருந்து தொடங்குது. புத்தர் தான் திராவிடத்தின் மூத்தர். புத்தரே அதனால்தான் என் தலைவர். இவன் சொல்றான் இந்த கோயில சாமி கும்பிடு, இந்த ஒருத்தர் வரார் பேராசிரியர். நம்ம கூட அதாவது எதிராளி கூட நம்ம கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த முருக பக்தரா இப்ப சொன்ன ஒரு கிறிஸ்தவர், அவரு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். கூடவே ஒருத்தர் இருக்கிறார் பரமசிவன், ஒருத்தர் தோ பரமசிவன். அவர் எதிராக இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் ஆதரவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. பெரியார் வாழ்க, ஆனா முருகன் தான் தமிழ் கடவுள். அவன் பெரியார் ஒழிக, முருகன் தான் தமிழ் கடவுள்ங்கிறான். பெரியார் வாழ்கன்னு சொன்னாலும் சரி, ஒழிகன்னு சொன்னாலும் சரி, முருகன் தமிழருக்கான கடவுள் இல்லை. முருகன் தமிழர்களை படுகொலை செய்த கடவுள் இருந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வண்டியை ஓட்டாதீங்க. திருப்பி திருச்சி பெரியார் அதை சொல்லல, தலைவர் அம்பேத்கர் அதை சொல்லல. சிறுதை வழிபாட்டை கொண்டாந்து எங்க தலைவர் திணிக்காதீங்க. நீங்க பெரியார் பேர்ல சொன்னா மட்டும் ஒத்துப்போன்னு நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் தெளிவா இருக்கிறோம். பெரியார் எதை சொன்னார், தலைவர் அம்பேத்கர் எதை சொன்னாரோ அதைத்தான் பெரியாரும் சொல்லியிருக்கிறாரு, அதைத்தான் தலைவர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. சிறு தெய்வ வழிபாடு, தமிழ் தெய்வ வழிபாடு, அதெல்லாம் சாதி அடையாளத்தில் இருக்குது. குல தெய்வ வழிபாடு, அது பேர் சிறு தெய்வ வழிபாடு இல்ல. குல தெய்வம் ஒவ்வொரு ஜாதிக்காரன் அந்த சாமி மட்டும்தான் கும்பிடணும். இவ்வளவு சொல்றேன்ல, இந்த ஐயர் கடவுளா இருக்கிற விஷ்ணு பெருமானை கூட மத்த ஜாதிக்காரர் போய் கும்பிட்டுலாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட போய் நின்று கும்பிட்டுலாம். அங்க வரும் பார்ப்பனர் பார்ப்பனர் அதர் தான் வாசல்ல. அவன் தான் நீ, நான் முதலியாரு, நாயுடு, செட்டியாரு, கவுண்டர், நீ தான் முருகிக்கணும். ஐயருக்கு எல்லாம் ஒண்ணுதான். வாசல்ல நின்னா ஐயர்ல இருந்து கவுண்டர்ல இருந்து சக்கிலியர் வரைக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோயில்ல போனாலும் சரி, எல்லாம் வழியில தான் கும்பிடணும். ஆனா ஊருக்கு வந்துட்டா பார்ப்பன கோயில்ல கூட ஒரு சக்கிலியர் சமுதாய மக்கள் கும்பிட முடியுது. ஆனா ஒரு கவுண்டர் கோயில்ல கும்பிட முடியுமா? ஒரு முதலியார் கோயில்ல பறையர் கும்பிட முடியுமா? ஒரு வன்னியர் கோயில்ல பல்லர் கும்பிட, கள்ளர் கோயில்ல பல்லர் கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது. கும்பிட போனா வன்முறை நடக்குது, சண்டை நடக்குது. அப்ப அதுக்குள்ள சுமூகமாவே இல்ல. அது பார்ப்பன கோயில்ல கும்பிடுற ஜனநாயக தன்மை கூட கிராமத்துக்கு வந்தா குலதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்ற இந்த வழிபாட்டு முறையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மேல் சாதியாக ஊர் சாதி மக்கள் கும்பிட போனா விரட்டி விரட்டி அடிக்கிறான், சண்டை நடக்குது. இந்த 20 வருஷமா கட்டதேவியில் தேர் ஓடாம நின்றுகிட்டு இருக்குது. அது என்ன பெரியார் சொல்லிக்குதா? கண்டதேவியில் மக்களே, நீங்க இந்த இவ்வளவு பேர் தேரை இழுத்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே, இந்த தேரை நாங்களும் இழுக்கிறோம்னு சொல்லி தலித் மக்கள் போய் தேர் வடத்த புடிச்சா பக்தி எல்லாரும் விட்டுட்டு எனக்கு தேரே வேணாம். நல்லா தெரிஞ்சீங்க, இந்து சமுதாயம் சாதியாக இருக்கிறது. அது சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் ரைஸ கேட்டாங்கன்னா சாதி இந்துக்கள் தங்கள் இறை வழிபாடியே விட்டுட்டு கோயிலையே பூட்டு போட்டு போயிடுவோம். அதான் நடக்கும். நீங்க ஒன்னாந்து சிறுதை ஒளி எங்க தலைவருக்கு தெரியாத பெரியாருக்கு அம்பேத்கர் அது மூர்க்கமா இருக்குது. சாதி தலைவர் பெரியார் இன்னும் சரியா சொல்றேன், தலைவர் பெரியார் சிறுதெய்வ வழிபாட்டு முறைக்கு எதிராக தான் நம்ம அண்ணன் ராமகிருஷ்ணன் நம்ம அதற்கார் அண்ணன் நடுவுல ஆரிச்சாமி கடவுள் பேர்ல என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் தாண்டி வித்த பண்ணுவார். அவர் என்னென்ன தேர் எழுக்கணுமா அது எழுக்கணுமா, கப்பல் கூட எழுப்பாரு எங்க அண்ணன் எல்லாம் எழுப்பாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணது? இது பார்ப்பன கடவுளுக்கு எதிராக பண்ணதில்லை ஐயா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, நெருப்பு மிரிச்சது எதுக்கு எதிராக? சிறுதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக மக்களை மூடலா வச்சிருக்கிறான். பாப்பா நான் நெருப்பு முடிச்சானா? அப்ப யார் அம்பலப்படுத்துறாங்க? அதுல சிறுதெய்வ வழிபாட்டில் என் மக்கள் தங்கள் நோய் புரியாம அம்மையில சாகுறான், தன்னோட பலம் புரியாம நெருப்பு மிரிக்கிறான். இது எல்லாமே பெரியார் டெமஸ்ட் பண்ற அவர் நடைமுறை பண்ணி காமிச்சது. அதை செஞ்சு காமிச்சது எங்க செஞ்சு காமிச்சாருனா, எளிய மக்களோட மூடநம்பிக்கைக்கு எதிராக பகுத்தறிவாளர் செஞ்சு காட்ட சொன்னாரு. பார்ப்பன கடவுளோட சொல்லல. அவர் நெருப்பு மிரிச்சது எதை மிரிச்சாரு கேட்டாரு? நெருப்பு மிரிச்சது. இந்த பெரியார் தாசன் கூட ஒரு கூட்டத்துல பேசுவாரு, ஏண்டா ரொம்ப வருஷமா நெருப்பே மிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நவீனமா மாறி போச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னால் நெருப்பு மட்டும்தான் இருந்தது, முறிச்சிட்டு முருகா முருகான்னு ஓடினீங்க. இப்பெல்லாம் நவீனமாய் போச்சுல, அன்னைக்கு அடுப்பு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு எவ்வளவு அன்னைக்கு விளக்கு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், கிருஷ்ணாயில் ஊத்தி விளக்கெண்ணை ஊத்தி, இன்னைக்கு மின்சாரம் வந்துருச்சு இல்ல, நெருப்புலையும் மாற்றம் கொண்டு வரணும்ல மெரிக்கிறதுலயும். அதனால என்ன பண்ண, நெருப்பு அப்புறப்படுத்திச்சு. நல்ல பிளேட்டு 10 பிளேட்டு கொடுக்குறேன், அதை போட்டுட்டு நல்ல 500 வாட் சப்ளை அதுல கொடுத்துடுறேன். அதனால நீ போனோம் வீட்டுல அடுப்புக்கு வேற வந்துருச்சு, லைட்டு வந்துருச்சு, ஃபேன் வந்துருச்சு, எதுவுமே பயன்படுத்துறது இல்ல. இது மட்டும் நீ மாறாம இருக்க, முருக அல்லது மாரியாத்த எல்லாம் சக்தி உள்ளவன் தானே, நீ கரண்ட குடுக்குற, கரண்டா மாரியம்மாலாவது பாத்துடலாம். வா, மாரியம்மாவுக்கு அவ்வளவு தில்லு இருக்கா, அல்லது உன் முருகனுக்கு அவ்வளவு தில்லு இருக்கா? வா, நம்ம பன்னாரி கோயில்ல ஒரு மந்திரி மெரிச்சாருல, அந்தியூர் செல்வராஜ். இன்னைக்கு எல்லா மந்திரிகளும் டான்ஸ் வர ஆடுறாங்க, பாட்டு பாடிக்கிட்டு. வாங்க மந்திரிமார்களே, உங்க பக்தி பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு இருக்கிற மந்திரி சபை இருக்கு பாத்தீங்களா,
இந்த மந்திரிகள் முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து எல்லா மந்திரியும் பார்த்தா ஒருத்தர் கூட மந்திரி மாதிரி தெரியல. இவங்க எல்லாம் மந்திரிகளா மாரியம்மன் கோயில் பூசாரிகளாங்கிற மாதிரி இருக்காங்க. எல்லாரும் எந்த நேரம் உடுக்க எடுத்து அடிப்பாங்களோ தெரியல, அப்படிதான் இருக்கிறாங்க. மந்திரி மாதிரியே இருக்க மாட்டாங்க. வாயை திறந்தாலும் அப்படிதான் இருக்குது, ஆளை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. அறிவு நிரம்பி வழியுது. பரமாத்த குருவும் அவங்களுடைய சீடர்களும் வேற எங்கேயும் இல்லதா இருக்கிறாங்க. ஆயிரம் விமர்சனங்கள் நமக்கு திமுக மேல இருக்குது. நம்ம திமுக பிரியாரசிகள் விமர்சனம் பண்ணிருக்கோம், இளப்பரசர் பண்ணிருக்கிறோம். ஆனால் அண்டா ஆரம்பித்திருந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும் இப்படி இறை நம்பிக்கையோடு அமைச்சரவையில் ஒருவர் குறியீடோடு இருக்க கூடாது. அது உனக்கு ஆயிரம் கடவுள் நம்பிக்கை வீட்டுல வச்சுக்க. நீ முஸ்லீமுக்கு, கிறிஸ்துவனுக்கு, நாத்திகனுக்கு, பௌத்தனுக்கு, இந்துக்கு, எல்லாருக்குமே நீ அமைச்சர். ஓ மத குறியீட நீ வச்சுக்க கூடாதுன்னு கலைஞரும் அண்ணாவும் கொண்டாந்தாங்க பாத்தியா, அதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம். அதுக்குதான் ஆதரிக்கிறோம். அப்ப எப்படி அப்ப சமஸ்கிருத ராஜராஜன் தான் அதை கொண்டாந்து நிறுவன பார்ப்பன மயம். ஆனா தீபாவளி அவன் பரிந்துரைக்கல. அப்ப தீபாவளி இல்ல. ஆனா தீபாவளி தமிழர்கள் மத்தியில் எவ்வளவு மூர்க்கமா வந்ததுன்னா, ராஜராஜன் எவ்வளவு மோசமான பார்ப்பன அடிமையாக இருந்து கொண்டு இங்க பார்ப்புணியத்தை ரீப்ளேஸ் பண்ணி, பார்ப்புணியத்தை தமிழர்கள் சங்க இலக்கியங்களை திருக்குறளை ரீப்ளேஸ் பண்ணி, அந்த இடத்துல அண்ணா சொன்னார்ல அந்த திருக்குறள், அதை சொல்ல வந்த அதை மறந்துட்டேன். திருக்குறளே திராவிடம் தான். அது மட்டும் இல்ல, திருக்குறள் நீ திருவள்ளுவர் படிச்சாரு, ஏன் படிச்சாரு நீ கேக்குற? இல்ல, நான் ஒன்னு கேக்குறேன். திருவள்ளுவர் அவர் எழுதின 1330 திருக்குறள் எங்கேயாவது தமிழ்னு சொல்லிக்கிறாரா? தமிழ்னு சொல்லிருக்கிறாரா? ஒரு இடத்துல கூட அவர் தமிழ்னு சொல்லு, தமிழ்னு சொல்லு. நீ ஏன்டா தமிழ்னு சொல்ற? பதில் சொல்லு. அவர் எங்கேயாவது தமிழ்னு சொல்லிருக்கிறாரா? நீ அவ்வளவு தூரம் திருவள்ளுவர் தான் நம்ம முப்பாட்டேன். திருவள்ளுவர் அவர் காலத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய கடவுள்லாம் இருந்தாங்கல்ல, முருகன்லாம் இருந்தாருன்னு சொல்றல, நம்ம முப்பாட்டேன் எங்கேயாவது தமிழருக்கான கடவுள்னு முருகனை எங்கேயாவது காட்டியிருக்காரா சொல்லு. முருகன் தான் கடவுள்னு சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்லல அவரு? ஏன் சொல்லா? அவரு தெரியும் முருகன் தமிழ் கடவுள் அல்ல, அவன் தமிழ் விரோத கடவுளா இருக்கிறான்னு திருக்குறளுக்கு புரிஞ்சிருக்குது, வள்ளுவருக்கு புரிஞ்சிருக்குது. அதனால்தான் சங்க இலக்கியத்தில் இருந்த கொற்றவையும் சொல்லல, நீ வந்த முருகனையும் சொல்லல. இது எல்லாமே சாதி அமைப்பின் நாலு வர்ணத்தை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சவரு. ஒரு இடத்தில் கூட எந்த கடவுள் பேரையும் சொல்லல. ஏன் சொல்லலனா, திருவள்ளுவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர் தமிழ்நாட்டின் திராவிடத்தின் மூத்த அடையாளம். திருவள்ளுவரின் தலைவர் யார் தெரியுமா? அவர் அவருக்கு முன்னால் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த என் தலைவர் புத்தரின் வாரிசு அவரு. அந்த அலை புத்தரின் கருத்து பரவது. அதனாலதான் திருக்குறளோட நீங்க தொடர்புபடுத்தி பாத்தீங்கன்னா புத்தர் கருத்துக்கும் திருவள்ளுவருக்கும் தொடர்பு அதிகமா இருக்குது. அதனாலதான் தலைவர் பெரியார் இந்த சிறு தெய்வம் பெருதெய்வம் அதெல்லாம் நம்ம அடையாளம் கிடையாது. நம் அடையாளம் பெரியார் முன்னோர்னு சொன்னது யார் சொன்னாரு? தலைவர் அம்பேத்கர் முன்னோர்னு யார் சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, என் முன்னோர் புத்தர்னு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர எந்த இந்து கடவுளையும் தெரியல. நம்மளும் இப்ப வந்து இன்னொரு பக்கத்துல இந்து கடவுள் அடையாளங்கள் அதுல பண்ண சொல்லவே, அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி புத்தர் தான் சொன்னாங்க. ஏன்னா ப்ரோட்டஸ்ட் பண்ணார் புத்தர், அதனாலதான் புத்தர் பேர் அறிவிச்சாரு. அதை விட சிறப்பா புத்தரை எப்படி கொண்டாடினார் பெரியார் தெரியுமா? அதனால்தான் தலைவர் அம்பேத்கர் புத்த மதத்தை பரிந்துரை செய்தார். பெரியார் என்ன பண்ணாரு? விநாயகன் என்கிற கடவுளே பார்ப்பனத்தை தூக்கி நிறுத்துவதற்கு வந்தது, புத்த மதத்துக்கு எதிராக வந்து புத்த மதத்தை வீழ்த்தி மதக்கலவரம் செய்ய வந்தவன், அதனால் அவனை ஒழித்தே தீரணும்னு விநாயகருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி விநாயகர் சிலை உடைப்பு போராட்டத்தை பெரியார் இந்தியாவிலே முதல் முறையா நடத்தினாரு. கை தட்டுறாதீங்க, அடுத்து தட்டுங்க. இந்தியாவிலே முதல் முறையாக 52 நடத்துறார் பெரியார். ஏன் 52? ஏன் தெரியுமா? விநாயகர் சிலை உடைப்பு போர், விநாயகர் என்கிற கடவுளே பௌத்தத்தை வீழ்த்தி பார்ப்புணியத்தை உயர்த்துவதற்காக ஒரு ஜனரஞ்சகப்படுத்தின கடவுளை கொண்டு வந்தான். புத்தத்துக்கு எதிரானவர், புத்தருக்கு எதிரான விநாயகர் என்பது 52 என் தலைவன் புரிந்து கொண்டு விநாயகர் சிலையை என்னை தெரியுமா உடைச்சாரு? புத்தரின் பிறந்த நாளான புத்த பூர்ணிமா. நீ குழப்பாதீங்க, நான் தெளிவா பேசுறேன். எதிரா இருக்கணும் சரி, ஆதரவா இருக்கணும் சரி, பெரியார் வந்து நீ பெரியார்த்த சொல்லி கொடுக்காது, எங்களுக்கு தெரியும். பெரியார் கடவுள் மறுப்பு பேசுறாரு, ஆனா எதை பரிந்துரைக்கிறார் தெரியுமா? அவர் சிறுதெய்வ வழிபாட்டை பரிந்துரைக்கல. இந்த கடவுள் நம்ம கடவுள்னு சொல்லல, மாரியம்மன் நம்ம கடவுள், முருகன் நம்ம கடவுள், விஷ்ணு கண்ணன் கருப்பா இருக்கிறான் நம்ம கடவுள்னு பரமசிவம் மாறி பெரியார் சில் வேஷத்தில் இருக்கு சொல்றது பரவாயில்ல. என்ன தெரியுமா பண்ணாரு? வரலாற்றில் பின்னோக்கி புத்தரை பரிந்துரை பண்ணார். நடைமுறையில் இந்து மதத்திலிருந்து வெளியேறணும்னா அதற்கு சாத்தியம், இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்கள் மக்களேன்னு சொன்னாரு. இதை நீங்க மறைப்பதற்கு இந்து வேஷம் போடுறது, எல்லாமே காவிக்கான வேஷம் தாங்கிறது. அவ்வளவு தீர்க்கமா பெரியார் சிந்திக்கிறாரு. அப்ப எப்ப இங்க தீபாவளி வருது? ராஜராஜ சோழன் பார்ப்பனத்தை அப்ளை பண்ணா, திருமலை நாயக்கன்
திருமலை நாயக்கன் ஆட்சி, நாயக்கர் சமூக மன்னர்கள் வராங்க இங்க இங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த மன்னர்கள் தான் மிக எப்படி வந்து ராஜராஜ சோழன் பார்ப்பனியத்தை தீவிரமாக அமுல்படுத்தினானோ அது மாதிரி 10 மடங்கு பார்ப்பனியத்தை அமுல்படுத்தி தீபாவளி என்கிற பார்ப்பன மேலாதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிறுவியதில் திருமலை நாயக்கன் என்கிற மன்னனுக்கு முக்கிய இடம் இருக்குது. அவன் தான் பண்ணியிருக்கான். அதை விட இன்னொன்னு ஒரு பாதிரியார் குறிப்பு வச்சிருக்கிறாரு. திருமலை நாயக்கன் அவன் இன்னும் சொல்றவன் திருமலை நாயக்கன் வந்துட்டான், தெலுங்கு வந்துருச்சுன்னு பொய். ராஜராஜ சோழன் இருக்கும் போது தமிழ் வரல, பார்ப்பனியம் இருந்தது. ராஜராஜ சோழன் இருக்கும் போது எப்படி பார்ப்பனியம் இருந்ததோ அதுபோல் திருமலை நாயக்கன் இருக்கும் போது தெலுங்கு இல்ல. அவன் இருக்கும் போதும் பார்ப்பனியம் தான் இருந்தது. ராஜராஜ சோழன் சமஸ்கரத்தான் வலியுறுத்தினா, திருமலை நாயக்கன் சமஸ்கரத்தான் வலியுறுத்தினான். 10,000 பார்ப்பனர்களுக்கு சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு பண்டு கொடுத்திருக்கிறான் திருமலை நாயக்கன். அப்ப திருமலை நாயக்கன் காலத்துலதான் இங்க தீபாவளி மிக பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்படுது. அப்ப தீபாவளி எதிர்ப்பு எப்ப உருவாகுது தமிழ்நாட்டுலன்னா, 1926 பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறார் தீபாவளி பற்றி. அந்த கட்டுரை தீபாவளி எதிர்ப்பு கட்டுரை அல்ல, குடியரசுல. அது எப்படி எழுதுறாருன்னா, சிவமரியாதைக்கு ஆரம்பிச்சிட்டாரு, கதரை பரிந்துரை பண்ணி எழுதுறாரு. காந்தி இன்ஃபுளுன்ஸோட இருக்கிறார். தீபாவளி தமிழருக்கு விரோதமானது, பார்ப்பனை பண்பாடெல்லாம் எழுதல. இந்த தீபாவளியில் எல்லாரும் துணி எடுக்கிறாங்க, சந்தோஷமா எடுக்கிறாங்க, வசதியா இருக்கிறோம், நல்லா கொண்டாடுறோம், வசதி இல்லாத மக்கள் கஷ்டப்படுறாங்கலாம் சொல்லிட்டு கதராடையை உடுத்தணும் தீபாவளி அன்னைக்கு. நீங்க கதராடையை பரிந்துரை பண்ணி கதர் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் 26 எழுதுறாரு. ஆனா தீபாவளி ஒரு தமிழ் விரோத பண்டிகை அப்படின்னு எப்ப தெரியுமா எழுதுறாரு? 1928 எழுதுறாரு. 2 வருஷத்துல மாறுறாரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இது தமிழ் விரோத பண்டிகைன்னு கண்டுபிடித்து, இது பார்ப்பனர் இல்லாத மக்கள் தலையில் கட்டப்பட்ட பண்பாட்டு சீரழிவு என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து 28 குடியரசில் எழுதுந்து மட்டும் இல்லாம அதற்கு எதிராக மணி கட்டுறாரு. அவருக்கு முன்னால் தீபாவளி எதிர்ப்பு இயக்கம் எதுனா இருந்தது, அது எப்படி இருந்ததுங்கிறத பாக்கணும். பெரியாரோட நேர்மையை தெரிஞ்சு அதற்கு முன்னால் இருந்தது. தீபாவளி என்பது கடவுள், அது சார்ந்து பாத்தீங்கன்னா வைணவ ரிலேஷன், அது வைணவர்களோட பண்டிகை. கண்ணன் அது சார்ந்த கதைகள் தான், சிவபெருமானுக்கு ரோல் கிடையாது. அப்ப அது என்னன்னா, வைணவர்கள் கொண்டாடுற பண்டிகை என்ன போது, சைவ சமய அறிஞர்கள் மிக தீவிரமான சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் தீபாவளி எதிர்ப்பான மரமலட்டிகள், சுப்பிரமணிய பிள்ளைங்கிற அவர்லாம் வந்து தீபாவளி தமிழர் பண்டிகை இல்ல, அது தமிழ் விரோத பண்டிகைன்னு எழுதினாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சைவ சமயத்தான், சிவபெருமான் தான் சிறந்த கடவுள், சைவ சமயம் தான் நம்ம சமயம், வைணவ சமயம் நமது கிடையாது, நமக்கு தீபாவளி கிடையாதுன்னு இன்னொரு சமயம் இன்னொரு சாதி சார்ந்து பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் பெரியார் அப்படிப்பட்டவர்கள் நேர்மையான சிறப்பு என்ன தெரியுமா? பெரியாரோட சிறப்பு தீபாவளி எதிர்ப்பை அது ஒட்டுமொத்தமாவே தமிழ் விரோதம் சொல்றாரு. அதுல சிறப்பு என்ன தெரியுமா? பெரியார் பாரம்பரியமான ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்த பெரியார் தீபாவளி தமிழர் விரோதம் சொன்னா பாத்தியா, இதை போன்ற ஒரு நேர்மையான நீங்க பாக்கலாம். ஐயோக்கிய பயலோட தீபாவளி கொண்டாடுறீங்களா சொன்னது பாத்தீங்கன்னா, தீபாவளி கொண்டாடின குடும்பத்தை, வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர், மிக தீவிரமான வைணவ பக்த குடும்பத்தை சேர்ந்தவர். பெரியாருக்கு எதுவுமே நேர்மை அறிவு கொண்டு பாக்குறார், சமயம் கொண்டு பாக்கல. பெரியார் எப்படி பாக்குறார் தீபாவளிய? சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் தன் சமயத்துக்கு எதிரான வைணவ பண்டிகைன்னு பார்த்தாங்க. பெரியார் பகுத்தறிவு கொண்டு பாக்குறாரு, தமிழர் நலன் கொண்டு பாக்குறாரு. சைவர்களும் எனக்கு ஒண்ணுதான், வைணவர்களும் எனக்கு தமிழர்கள் தான். தமிழர்கள்ல சைவம் வேறு, வைணவம் வேறு, முஸ்லீம் வேறு, கிறிஸ்தவம் வேறு, பௌத்தம் வேறு, நாத்திகன் வேறு கிடையாது, எல்லாருமே தமிழர்கள். தமிழர்களுக்கு எதிரான பண்டிகை என்கிற முதல் குரலை தந்தவன் யார் தெரியுமா? வைணவ பண்டிகையான தீபாவளிக்கு எதிராக இந்தியாவிலே கலகம் செய்தவன், வைணவ குடும்பத்தில் இருந்து வந்த பழுத்த வைணவ அப்பனுக்கு பிறந்த ஒரு வைணவன் தான் அதை செஞ்சான் பெரியார். இந்த நேர்மை யாருக்கிட்டே இருக்குதா? அதான் பெரியாரோட நேர்மை, பெரியாரோட சிறப்பு. அது மட்டுமல்ல,